இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு படம் பார்க்க போயிட்டியா என்ன? மா நான் அப்படி பண்ணுவேனாமா? ஆல்ரெடி அப்படி இருக்க பண்ணிருக்கனால தானே கேட்குறேன். இல்லைம்மா இந்த வாட்டி கரெக்டாக இன்டர்வியூ வந்துட்டேம்மா. இன்டர்வியூக்கு போனால் மட்டும் பத்தாதுடா, வேலை கிடைக்கணும். அங்கே போய் சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஐயோ அநியாயத்து உண்மை பேசுகிறாங்களே. மா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், என் பேச்சையாவது கேளுன்னு. படம் பார்க்குறது நானா எங்கள் அம்மாவா? மா என் கான்ஃபிடென்ஸில் கலப்படம் பண்ணுற மாதிரி இருக்குது, அலைபேசியை வைங்க, அப்பாயின்மெண்ட்டோடு வந்து உங்களை பார்க்குறேன். ஆரத்து தட்டோட ரெடியாக இருங்க. அப்படியே வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுடா. இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும், நீ இன்டர்வியூவில் வேலை கிடைக்காதுன்னு சொன்னாலும், எக்ஸ்கியூஸ் மீ இன்டர்வியூ. யா இங்கே தான் வெயிட் பண்ணுங்க. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே. நீங்கள் தானே அந்த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பியூட்டி ஏஞ்சல்? ஆமாம் ஆமாம். நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஹலோ, இன்டர்வியூ போன இடத்துல என்னடா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக போய் உட்கார். ஆஹா, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் விட ஸ்பீடாக இருக்காங்களே. ஹாய், உங்கள் பேர்? பை. நல்லா பெரிய இடமா தான் இருக்கு. இங்க ஷூட்டிங் எடுத்தா செம்மையா இருக்குமே. இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியலையே. ஹலோ, இன்டர்வியூ போன இடத்துல என்னடா பராக்க பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலை மட்டும் கிடைக்கட்டும், வச்சுக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணுமோ. இப்ப என்ன என்ன அவசரம்? டைமுக்கு போய் என்ன வேலையை வாங்க போற? பொறுமையா இரு. அட என்னடா அது, இன்டர்வியூக்கு வந்த சோதனை. நைட்ல நெட்ஃபிக்ஸ் பார்த்துட்டு இன்டர்வியூ போயிருக்க. என்ன அங்க போய் தூங்கிட்டு தானே இருக்க? சிரிஷ்டம் இன்னும் கால் வரலையே. இன்டர்வியூ போன இடத்துல என்னடா சிரிப்பு வேண்டியிருக்கு, சிரிப்பு. இன்டர்வியூ போன இடத்துல அப்படி என்ன கால் வேண்டியிருக்கு? காலு மா, குணமா சொல்றேன், போனை வைங்கம்மா ப்ளீஸ்மா. அந்த ஆரம்பிக்கலாமா? இன்டர்வியூ போலாமா? அந்த வந்துட்டே சார். ஹலோ, எங்க? இல்ல சார், நீங்க தானே இன்டர்வியூ போலாமான்னு கேட்டீங்க, அதான் இன்டர்வியூ இங்க இல்ல. பேட் ஜோக். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் டிஎன்ஏ? சார் பட் இது மார்க்கெட்டிங்கான இன்டர்வியூ. ஜஸ்ட் ஆன்சர் மை க்வெஸ்சன். ஓகே சார். டிஎன்ஏ சார், நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். தனுஷன் அனிருத் சார். Leave it. Vite, sir. Tell me about yourself. Sir? உங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
சார் எனக்கு வேலை இல்லை சார், அதான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். இதான் நான் அட்டர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஸோ ஆன்சர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் உங்கள் போனான்னு கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார். அப்புறம் நான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாலுமே இல்லை சார். யூடியூப்ல மட்டும் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் எதிர்பார்க்குறாலும் சப்ஸ்கிரிப்ஷன் வரமாட்டேங்க சார். நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் சார் வாட்டர் சார். Thank you, sir. Thank you, sir. இதா உங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? ஆமா சார். நீங்க எதுக்கு எங்க கம்பெனியை சூஸ் பண்ணீங்க? பி ஃப்ராங்க். ஃப்ராங்கா சார்? ரைட். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் சார். அப் 1 செகண்ட். ஓகே சார். ஹலோ. சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் சார். வேணாம், இது நல்லதுக்கு இல்ல. ஆமா, எல்லாம் கெட்டதுக்கு தான். ஒன்றும் இல்லை சார். அப்போ 6 மணிக்கு எங்க அம்மா பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க சார். அப்போ ஏன் நல்ல நேரம், உங்க கெட்ட நேரம், உங்க கம்பெனி ஆடு எங்க அம்மா கண்ணில் பட்டுருச்சு சார். அப்புறம் அப்புறம் என்ன, உங்க கம்பெனிக்கு தான் வரணும்னு ஒத்த கால் செருப்போட நின்ட்டாங்க சார். அப்ப இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துருக்கலாம்ல சார். பேட் ஜோக். கண்டினியூ. கண்டினியூலாம் இல்லை சார், கன்க்ளூஷனுக்கே வந்துட்டேன். இதனால்தான் உங்க கம்பெனிக்கு வந்தேன் சார். ஓ, அப்போ பிடிச்சி வரலையா? இல்லை சார், ரெண்டு ஷேர் ஆட்டோ ஒரு பஸ் பிடிச்சிதான் சார் வந்தேன். எப்படா அந்த இன்டர்வியூ முடியும்? ரொம்ப மூவிஸ் பார்ப்பீங்களோ? ஆமாம் சார். தெரியுது சார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சார். நெக்ஸ்ட்லாம் இல்லை, ஃபைனல் க்வெஸ்சன். இந்த வேலை சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாம்பிள் கட்டிட வேண்டியதான் சார். எப்படியாவது எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுத்துங்க சார். உங்கள் வேலை இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை நினச்சிங்களா சார்? உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். உங்களை நம்பி இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் முடியாது சார். சார், உங்கள் கம்பெனிக்காக தான் சார் ரெண்டு ஷேர் ஆட்டோ ஒரு பஸ் எல்லாம் பிடிச்சி வந்திருக்கேன். உங்கள் கம்பெனி தவிர எனக்கு ஒன்று தலையெடுத்து கிடையாது சார். சார், உங்கள் காலைல வேணா விழுறேன் சார், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் சார். எனக்கு இப்போ வேலை இருக்கா இல்லையா? சார், எனக்கு வேலை இருக்கா சார்? இவ்வளோ சினிமா வெறியோட இருக்கீங்களே, நான் உங்களை நம்பி எப்படி வேலை கொடுக்கறது? கொடுத்தா சரி செஞ்சிருவீங்களா? உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவேன் சார். மாம், கொத்தமல்லி கருவேப்பில வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இனிமே ஏன் காசில்?